ஹலோ நண்பீஸ், வணக்கம் சொல்லி தையல் தாடல்கள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் சூப்பரான பிரைடல் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் ரொம்ப ரொம்பவே பிரைடலாக பாருங்கள், எவ்வளோ அட்ராக்டிவான டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மல் ஸ்டிச்சிங் நீடில் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் இவ்வளோ அட்ராக்டிவான டிசைன் எல்லாம் நம்ம சேனலில் தான் வரும். ரொம்ப ரொம்பவே பிரைடலான ஒர்க். இது வெளியே கொடுத்து பண்ணினீங்கன்னா பயங்கரமான சார்ஜஸ் வரும். ஆனால் ஒரு 500-600 ரூபாய் செலவிலேயே நீங்களே இந்த மாதிரி பிரைடல் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான பிரைடல் ஒர்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீயில் எம்ப்ராய்டரி ஒர்க், இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் நீங்களே உங்களுக்கு பண்ணி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த சாரீக்கு தான் நான் வந்து பிரைடல் ஒர்க் டிசைன் பண்ணியிருக்கேன். இதோடைய பல்லு பாருங்கள், பிங்க் கலரில் இருக்கனால தான் இந்த ப்ளவுஸும் வந்து பிங்க் கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கோல்டன் கலர் அங்கங்கே நிறையா வந்திருக்குங்க. இந்த சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த தேன் கலர் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டான கலர் எனக்கு மென்ஷன் பண்ண தெரில. பாடி ஃபுல்லாக நமக்கு பார்த்தீங்கன்னா தேன் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான டிசைனுங்க. கீழே பாருங்கள், பார்டர் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் வந்து எல்போ ஸ்லீவ் 11 இன்ச் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். நான் பார்டர் எடுத்து கைக்கு ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக் நெக் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். பாவும் கிடையாது, யூனெக்கும் கிடையாதுங்க. மேலேருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வந்து ஒரு போட் மாதிரி ஒரு வளைவு கொடுத்துருக்கேன். மேலே திரும்பவும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சுங்க. இந்த நெக் வைக்கும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஒர்க் வைக்கும் பொழுது ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் பாருங்கள், இது வந்து சில்க் த்ரெட் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சீனி பாசின்னு சொல்லுவாங்க அதுங்க. இது வந்து ஆன்டிக் பீட் நம்பர் 2 சைஸ் வாங்கி வச்சுருக்கோங்க. இது ஒரு சாரமே 40 ரூபா தான் வரும். இது பாருங்கள், உங்களுக்கு ஸ்டோன் பட்டன் வாங்கி வச்சுருக்கேன். கையில் ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த பட்டன் எல்லாமே இருக்குது. பீட்ஸ் எல்லாமே கைகளில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு சில இடத்துல மட்டும் பீட்ஸ் நம்ம வந்து ஒட்டிக்குவோம். பாருங்கள், இந்த ஸ்டோன் வந்து நம்ம அங்கங்கே ஒட்டிக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப பிரைடல் லுக்கு தரக்கூடிய இந்த பீட்ஸுங்க. இந்த பீட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கலர்லையுமே மேக்ஸிமம் கிடைக்குங்க. நான் வந்து கோல்டன் கலரில் தான் வாங்கி வச்சுருக்கேங்க. இதில் வந்து ரெண்டு வகையான நீடில் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து அந்த பெரிய பாசி கோர்க்கறக்காக பெரிய காது ஊசியுள்ள நீடில் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது இந்த ஜரி த்ரெட் எல்லாமே கோர்க்கறக்காக, இந்த சீனி பாசி கோர்க்கறக்காக வந்து அந்த சின்ன ஊசி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பெரிய காது இருக்க ஊசியில் இந்த சீனி பாசி நம்ம கோர்த்தோம் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ளே வராது, அந்த காது பக்கம் வந்து நின்றுக்கும். பாருங்கள், இதே வந்து சீனி பாசி கோர்க்கிற ஊசி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சன்னமான காது இருக்க ஊசி தருவாங்க. பாருங்கள், அந்த பீட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஊசி வெளியில் பின்னாடி வந்து நூல்குள்ளே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் கலரில் என்ன கலரில் ப்ளவுஸ் இருக்கோ அதில் நார்மல் த்ரெட் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த நெக்குக்கு பக்கத்தில் சின்ன பைப்பிங் கொடுக்குற அளவுக்கு கேப் விட்டுட்டு லைன் போட்டுக்கலாங்க. அந்த நெக் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் லைன் போட்டுக்கலாம். நெக்கை ஒட்டி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறது கிடையாது. நெக்குக்கு கொஞ்சம் பைப்பிங் விட்ட மாதிரி சின்ன கேப் விட்டுட்டு 0.1 இன்ச் மட்டும் கேப் விட்டால் போதும். அந்த கேப் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக்லேயும் மார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ பெரிய காது ஊசி எடுத்து ஜரி த்ரெட்டை ஒத்தையாக கோர்த்து ரெட்டையாக போட போகிறேன். மோஸ்ட்லி ஜரி த்ரெட்டை சிங்கிளாக போடுவாங்க. நான் வந்து அந்த லைன் எனக்கு கொஞ்சம் திக்காக தெரியணும் அப்படிங்கிறக்காக ரெட்டையாக இருக்கட்டும்னு ரெட்டையாக கோர்த்துருக்கேங்க. இப்போ கீழே முடிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த லைன் மேலேயே வந்து நம்ம அந்த செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். லெஃப்ட் சைட் ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த ஊசியை உள்ளே குத்தி வெளியே எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு எந்த இடத்துல நூல் வெளியே வருதோ அதே இடத்துல மறுபடியும் அந்த ஊசியை குத்தி கொஞ்சமாக முன்னாடி தள்ளி வெளியே எடுத்துக்கோங்க. ஊசியை பாருங்கள், ரொம்ப பக்கம் பக்கமாக தான் போடுறேன். போட்டுட்டு அந்த ஊசி மேலேயே இந்த ஜரி த்ரெட்டை சுற்றி வெளியே எடுத்துருங்க. உங்களுக்கு செயின் ஸ்டிச்சஸ் விழுந்துடும். மறுபடியும் காட்டுற பாருங்கள், நூல் வெளியே வந்த கேப்லேயே ஊசியை குத்தி கொஞ்சமாக முன்னாடி குத்திக்கோங்க. அந்த நூலை எடுத்து இதுக்கு மேலேயே போட்டிங்கன்னா அந்த சங்கனி பின்னல் விழுந்துக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பாருங்கள், அந்த எந்த வழியில் நூல் வந்ததோ அந்த வழியை ஊசியை குத்தி கொஞ்சம் முன்னாடி தள்ளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நூலை வந்து அந்த ஊசிக்கு மேலே அப்படியே ஒரு சுற்றி சுற்றி வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கனி பின்னல் விழுந்துக்கும். இதே மெத்தடில் தான் நெக்கு சுற்றி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், சங்கனி பின்னல் ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ஃபுல்லாகவே போட்டாச்சுங்க. இப்போ நமக்கு நல்லா திக்காக தெரியுதுங்களா, அதனால தான் நான் ரெட்டையாக போட்டிருக்கேன்.
செயின் ஸ்டிச்சஸ் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் டீட்டெயிலாக போட்டு காட்டுறேன். இப்போ செயின் ஸ்டிச்சஸ் பக்கத்தில் நம்ம சுகர் பீட்ஸ் தைக்க போகிறோம். அதுக்காக நம்ம கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த செயின் ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்தில் காட்டுற பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் கலர்லேயே த்ரெட் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அந்த சின்ன காது ஊசி, அதாவது அந்த சீனி பாசி வெளியே வர மாதிரி ஒரு ஊசி காட்டினா பார்த்தீங்களா, அந்த ஊசியில் கோர்த்துக்கலாங்க. கோர்த்துட்டு ஒரு பவுலில் நம்ம வந்து இந்த சீனி பாசி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஒத்தொத்தையாக கோர்க்க வேண்டாம். அந்த பவுலுக்குள்ளே இந்த ஊசியை விட்டீங்க அப்படின்னிங்கன்னா அந்த பாசி எல்லாமே அதுக்குள்ளே வந்துக்கும். பாருங்கள், இந்த நூலுக்குள்ளே இப்போ வந்தாச்சு. இப்போது அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த பாசியை கரெக்டாக வச்சு ஒட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு பாசி முடிகிற இடத்துல இந்த ஊசியை கீழே குத்தி வெளியே எடுத்துருங்க. பாருங்கள், முடிகிற இடத்துல கீழே குத்தி நான் வந்து வெளியே எடுக்கிறேன். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு அப்படியே நம்ம அந்த பாசியை ஒட்டியே நம்ம இந்த நூலை வச்சே ஸ்டிச் பண்ணி விட்டுற போகிறோம். நமக்கு கம் போட்டு ஒட்டினா மட்டுமே போதாது, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காகத்தான் நான் வந்து இந்த கம் போட்டு ஒரு 10-15 பாசி மட்டும் ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு திரும்பவும் அதே நூலை வச்சு நம்ம அந்த பாசியை ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 பாசி தள்ளி தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் நூல் வந்து அதை ஒட்டி மட்டும்தான் வரணும், ரொம்ப வெளியே தள்ளியெல்லாம் எடுத்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பக்கம் பக்கமாக தான் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் பொறுமை வேணுங்க இதுக்கு. பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். கடைசி பாசிக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பாசி விட்டு அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் குத்திக்கோங்க. பாருங்கள், லாஸ்ட் பாசிக்கு பின்னாடி வந்து ஊசி குத்தியிருக்கேன். குத்திட்டு அந்த லாஸ்ட் பாசிக்குள்ளேயே இந்த ஊசியை விட்டு நூலை வெளியே எடுக்கணுங்க. அப்போ தான் அதோடய கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பகுதி பகுதியாக பார்ட் பார்ட்டாக தைச்ச மாதிரி தெரியும். அதனால தான் வந்து கடைசி பாசிக்கு முன்னத்த பாசிக்கு முன்னாடி ஊசியை குத்தி வெளியே எடுத்துட்டு அந்த பாசிக்குள்ளேயே விட்டு நூலை வெளியே எடுத்துட்டோம். திரும்பவும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நூலில் நம்ம மறுபடியும் இந்த பவுலில் இந்த ஊசியை பாருங்கள் இப்படி வெட்டி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு பாசி வந்து அதுக்குள்ளே போய்க்கும். இந்த சுகர் பீட்ஸ்லாம் நீங்கள் ஒன்றா எடுத்து கைகளில் கோர்த்துட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஊசியை மட்டும் நான் அப்ளை பண்ணி எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊசிக்குள்ளே வந்து பாசி போயிடும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் ஒரு 10-15 பாசி கோர்த்துட்டேன், அந்த கம் மேலே ஒட்டிட்டேன். திரும்பவும் வந்து எங்கே பாசி முடியுதோ அதுக்கு ஒட்டி நான் வந்து ஊசியை உள்ளே குத்தி இழுத்துட்டேங்க. திரும்பவும் நான் வந்து அந்த பாசி ஃபுல்லாக 2-2 பாசி கேப்புட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டியும் நூலை வச்சு ஸ்டிச் பண்ணியும் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் இதே மெத்தடில் நெக்கை சுற்றி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இப்போ நெக்கை சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சுங்க சுகர் பீட் வச்சு. அடுத்தது வந்து நம்ம ஆன்டிக் பீட் 2 சைஸ் வாங்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பீடை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ வந்து அந்த சுகர் பீடை ஒட்டியே நம்ம ஊசியை கீழேருந்து குத்தி மேலே எடுக்கலாங்க. இப்போ 2-2 பாசியாக கோர்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம கம் போட்டு ஒட்ட போகிறதில்ல, 2-2 பாசிக்கு கம் தேவையில்லை, நம்ம கைகளாலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பாசி எடுத்துக்கலாங்க. பாசி எங்கே வந்து உங்களுக்கு முடியுதோ அதுக்கு கீழே ஊசியை குத்தி வெளியே எடுத்துக்கலாங்க. வெளியே எடுத்துட்டு 2 பாசிக்கும் நடுவுலையும் இந்த ஊசியை நம்ம வெளியே எடுக்கணும். பாருங்கள் காட்டுற, 2 பாசிக்கும் நடுவுலையும் இந்த ஊசியை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு 2வது பாசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம இந்த நூலை வெளியே இழுத்துடணுங்க. பாருங்கள், ஊசியை உள்ளே கோர்த்து நம்ம வந்து வெளியே இழுத்துட்டோம் அப்படின்னிங்கன்னா இந்த கண்டினியூட்டி நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் 2-2 பாசியாக மட்டுமே போட்டால் போதும். நீங்கள் 4-5 பாசி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2-2 பாசியாக போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் 2 பாசி தான் எடுக்கிறேன். இந்த பாசியை வந்து நம்ம சுகர் பீட் மாதிரி எடுக்க முடியாது, கைகளால் எடுத்து கோர்த்துக்கலாங்க. பாருங்கள், 2 பாசி கோர்த்தாச்சு. 2 பாசி இப்படி வச்சு பாருங்கள் எங்கே வந்து கரெக்டாக அந்த பாசி வந்து முடியுதோ அதை ஒட்டி கீழே வந்து நீங்கள் ஊசியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு 2 பாசிக்கும் நடுவில், 2வது போட்ட 2 பாசிக்கும் நடுவுலையும் ஊசியை பின்னாடி இருந்து குத்தி மேலே எடுங்க. எடுத்துட்டு இந்த 2வது பாசிக்குள்ளே இந்த ஊசியை வந்து உள்ளே விட்டு அந்த நூலை வெளியே எடுத்துருங்க. உங்களுக்கு வந்து அது தொடர்ச்சியாக வரும், உங்களுக்கு சுருக்கு வராமையும் வருங்க. அடுத்ததும் 2 போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இது எல்லாமே தெளிவாக புரியும்னு நினைக்கிறேங்க. புரியாதவங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்க, இது புரியல திரும்பவும் சொல்லுங்கள் அப்படின்னு. இது தனித்தனியாக நான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன வீடியோவாக கூட போடுறேன். பாருங்கள், திரும்பவும் 2 பாசி எடுத்தாச்சு. எங்கே அந்த பாசி ஃபினிஷ் ஆகுதோ அதை ஒட்டி கொஞ்சமாக தள்ளி நம்ம ஊசியை கீழே குத்தி நூலை வெளியே எடுத்துக்கலாங்க. திரும்பவும் 2 பாசிக்கு நடுவில், கடைசியாக போட்ட 2 பாசிக்கு நடுவில் ஊசியை மேலே எடுத்துக்கலாம். இப்போது
முன்னாடி இருக்கிற பாசிக்குள்ளே ஊசி நூலை வெளியே விட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக வந்து நெக்கை சுற்றி போட போகிறேன். இது வந்து ஒரு கால் மணி நேரத்தில் போட்டலாம். உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக மெதுவாக போட்டிருக்கேங்க. பாருங்கள், நெக்கை சுற்றி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கில் நம்ம இதை ஃபுல்லாக போட்டுக்கலாங்க. போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், போட்டாச்சு. அதே ஷேப்பில் நம்ம வந்து கரெக்டாக என்ன நெக் ஷேப் கொடுத்துருக்கோமோ அதே ஷேப்பில் தான் நம்ம வந்து பாசியை கரெக்டாக போட்டுட்ருக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குடைய அளவு பார்க்கலாம். ஷோல்டருடைய அளவு ஸ்டிச் பண்ணது போக அந்த பாசி இருக்கிற கேப்பில் எனக்கு 1.25 இன்ச் இருக்குதுங்க. நான் வந்து 1/2 இன்ச் விட்டு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்க போகிறேன். அந்த பாசியை ஒட்டி நான் வந்து 1.25 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். வெளியே 1/2 இன்ச்சுக்கு வந்து வேற ஒரு பாசி வைக்கிறதுக்காக நான் கேப் விட்டுருக்கேன். அதனால் 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த ஆன்டிக் பீட்லேருந்து ஆரம்பித்து அந்த ஷோல்டரில் வெளியே வரைக்கும் நம்ம வந்து நெக்கை சுற்றி 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க. நான் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி அதை டார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து பாசி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த லைனில் நான் வந்து ஆன்டிக் பீடு தான் வைக்க போகிறேங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு வச்சு ஆன்டிக் பீடு வச்சோம். இப்போ வந்து ஆன்டிக் பீடு வச்சு அதுக்கு பக்கத்தில் சுகர் பீடு வைக்க போகிறோம். அதுக்காக நான் ஆன்டிக் பீடு எடுத்து நான் முன்னாடி என்ன மெத்தடில் ஸ்டிச் பண்ணனோ அதே மெத்தட் தாங்க. இப்போ நம்ம ஆன்டிக் பீடு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் தான் இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே சுகர் பீடு ஸ்டிச் பண்ண மாதிரி அதை ஒட்டியே வந்து சுகர் பீடு ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதுங்களா கிளியராக எவ்வளோ நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு போட்ட ஆன்டிக் பீடு எந்த மெத்தடில் போட்டனோ அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு போட்ட சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணனோ அதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நடுவில் நமக்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு மேலே கேப் இருக்குதுங்க. அந்த கேப்புக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் பட்டன் காட்டின பார்த்தீங்களா, அதை அங்கங்கே வச்சு பார்க்கலாம். பக்க பக்கமாக வைக்கலாமா தூரம் தூரமானு வச்சு பார்த்துட்டு நான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வச்சு நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேங்க. ஊசி நூல் கோர்த்து பாருங்கள், இந்த கேப்பில் தான் நான் வச்சு பார்க்குறேன். நெக்கை சுற்றியுமே நான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டோன் பட்டனை வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக அதே ஊசி நூல் தான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த பட்டன் வந்து ஒட்டாமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஹோல்ஸ் இருக்க பட்டனாக கேட்டு கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமையே ஈஸியாக கைகளை வச்சே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பட்டன் ஸ்டிச் பண்ணால் ஒரு 30 செகண்ட் ஆகுங்க. இந்த ஸ்டோன் தனித்தனியாக நான் வாங்கியிருந்தேன்னா 1 ஸ்டோன் 3 ரூபான்னு இருக்குங்க. ஆனால் நான் பாக்கெட் ஃபுல்லாக வாங்கினால எனக்கு 40 ஸ்டோன் மேலே இருந்தது. அது வந்து 120 ரூபான் தான் வாங்கினேன். இப்போ ஈவன் கேப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த ஸ்டோன் பட்டன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் சூப்பராக வருங்க. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏனோ தானோன்னு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லுக் நல்லாவே இருக்காது. ஒரு டிசைனராக இருக்கவங்க நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு முதலே ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம 1/2 இன்ச் கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன ஒர்க் வைக்க போகிறோம். அதுக்காக வந்து நம்ம இந்த சுகர் பீடை ஒட்டி நான் வந்து ஊசியில் நூல் கோர்த்து பாருங்கள், சுகர் பீடை ஒட்டி நான் அந்த பெரிய பாசிக்கு நேராக ஊசியை வெளியே எடுக்கிறேங்க. வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டிக் பீடு அப்புறம் ஒரு சுகர் பீடு ரெண்டையுமே வந்து கோர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்கும். இந்த டிசைன் தான் வைக்க போகிறோம். அழகாக முத்து முத்தாக இருக்கும். இதை வைக்க போகிறோம். இப்போது அந்த ஃபஸ்ட்டு பாசிக்கு நேராக இந்த ரெண்டு பாசியும் வர மாதிரி வச்சுட்டு எங்கே பாசி முடியுதோ அதுக்கு கீழே ஊசி குத்தி நூலை வெளியே எடுத்துடலாங்க. திரும்பவும் ரெண்டு பாசிக்கு நடுவில், அந்த பெரிய பாசிக்கும் சின்ன பாசிக்கும் நடுவில் ஊசி வெளியே வர மாதிரி ஊசியை வெளியே எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஊசியை வெளியே எடுத்தாச்சு. எடுத்துட்டு திரும்பவும் அந்த சீனி பாசிக்குள்ளேயே நம்ம வந்து அந்த ஊசியை கோர்த்து இந்த நூலை வெளியே எடுத்து திரும்பவும் கீழே குத்தி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக முடிச்சு போட்டே ஸ்டிச் பண்ணலாங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பெரிய பாசியை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு பாசி விட்டு அடுத்த பாசி, அதாவது ஒரு பாசி கேப்பில் அடுத்த ஊசியை வெளியேடுங்க. ரொம்ப ஒட்டி ஒட்டி வைக்க வேண்டாம். அந்த பெரிய பாசியை கணக்கு பண்ணியே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆன்டிக் பீட் ஒரு சுகர் பீட் நம்ம ஊசியில் கோர்த்தாச்சு. இப்போ நான் வச்சுட்டு காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் இருக்கும்னு. அந்த பெரிய பாசி கணக்கு பண்ணி பாருங்கள். மூணாவது பாசி, ரெண்டாவது பாசி விட்டு மூணாவது பாசிக்கு நேராக திரும்பவும் நம்ம இந்த ரெண்டு பாசியும் கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே வந்து கீழே குத்தி நூலை வெளியே எடுத்துட்டோம். திரும்பவும் ரெண்டு பாசிக்கு நடுவில் இந்த ஊசியை வந்து மேலே குத்தி பாருங்கள். ரெண்டு பாசிக்கு நடுவில் இந்த ஊசியை கீழேருந்து மேலே குத்தி நம்ம வெளியே எடுக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காகத்தான் பாருங்கள் ரெண்டு பாசிக்குமே தனித்தனி ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காகவும் நிற்கும். இப்போ இந்த சீனி பாசிக்குள்ளே ஊசியை வெளியே இழுத்து
நம்ம திரும்பவும் அந்த ஊசியை உள்ளே குத்தி பின்னாடி திருப்பி முடிச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நான் வந்து நெக்கு சுற்றியுமே போட போகிறேன். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் முடிச்சு போட்டுருங்க, அப்போ தான் அந்த பாசி ஸ்ட்ராங்காக நிற்குங்க. கண்டினியூவாக போட்டுட்ருக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தனித்தனியாக நீங்கள் வந்து முடிச்சு போட்டுருங்க. இப்போ மறுபடியும் ஒரு பாசி கேப் விட்டு பெரிய பாசி மட்டுமே கணக்கு வைங்க. அஞ்சாவது பாசிக்கு நேராக திரும்பவும் ஊசியை வெளியே எடுக்கிறேங்க. ஒரு ஆன்டிக் பீட் எடுக்க போகிறேன், அடுத்தது ஒரு சுகர் பீட் எடுக்க போகிறேன். அதே மாதிரி எடுத்துட்டு கரெக்டாக எங்கே பாசி முடியுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஊசியை கீழே குத்தி உள்ளே இழுத்துக்கணும். திரும்பவும் வந்து பாருங்கள், இப்போ காட்டுற பாசி கோர்த்தாச்சு, அஞ்சாவது பாசிக்கு நேராக வந்து குத்தியாச்சு. பாருங்கள் ஈவனாக நமக்கு கேப் வருதுங்களா, பெரிய பாசி மட்டுமே கணக்கு வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம ஊசியை கீழே குத்தி உள்ளே இழுத்தாச்சுங்க. திரும்பவும் இந்த ரெண்டு பாசிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம வந்து ஊசியை மேலே குத்துறோம். குத்தி கரெக்டாக வெளியே எடுக்கிறோங்க. வெளியே எடுத்துட்டு திரும்பவும் அந்த சீனி பாசிக்குள்ளேயே நம்ம ஊசியை வந்து சீனி பாசிக்குள்ளேயே இந்த மாதிரி ஊசியை குத்தி வெளியே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு திரும்பவும் அந்த சீனி பாசி எங்கே முடியுதோ அந்த இடத்துலையே ஊசியை உள்ளே குத்தி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். நெக்கை சுற்றியுமே நான் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியே கூட நீங்கள் ப்ளவுஸ் போட நினைக்கிறவங்க போட்டுக்கலாம், ரொம்ப ஒர்க் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க் மட்டுமே பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நான் இதை ரொம்ப பிரைட்லாம் மாத்திரக்காகத்தான் நான் வந்து அந்த மைக்ரோபீட் கோல்டன் கலர் சொன்ன பார்த்தீங்களா, அது வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் காட்டாமல் விட்டுட்டேன். அந்த மெட்டீரியல் காட்டுற இது எனக்கு வந்து ரெடிமேடாகவே கிடச்சிது. மூணு திலகம் ஷேப் ஒட்டி வச்ச மாதிரி எனக்கு ரெடிமேடாக பாக்கெட் 10 ரூபான்னு கிடச்சிதுங்க. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் வாங்கினேன். பாருங்கள் அங்கங்கே ரேண்டமாக உங்களுக்கு வந்து பேக் நெக்கில் நான் இந்த மாதிரி வச்சு இதை கம்ல தான் ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள் இந்த கம்ல தான் ஒட்டிக்க போகிறேன், அது கடைசியில் தான் பண்ண போகிறேன். இப்போது இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த மைக்ரோபீட்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த மைக்ரோபீட்ஸ் எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஊசிலேயோ எதுலேயுமே ஸ்டிச் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் ஒட்டணும். கண்டிப்பாக இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் ஒட்டணும். ஆனால் உதிர்ந்துரும்னு பயம் வேண்டாம், ஆனால் கொஞ்சம் கம் வந்து அதிகம் தேவைப்படுங்க. பாருங்கள் அந்த கேப் இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோனை மேலே வந்து நம்ம இந்த கம் படாத மாதிரி அந்த ஸ்டோனை விட்டுட்டு நம்ம அந்த கேப் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மைக்ரோபீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கைகளாலெல்லாம் எடுத்துடாதீங்க, கீழே விழுந்தால் உங்களால் எடுக்கவே முடியாது. அதனால் ஒரு சின்ன மூடி அல்லது இந்த மாதிரி நான் ஒரு மைப்பிங்கான்னு ஒரு பவுல் வச்சுருக்கேன், அதில் கொட்டிட்டு சின்ன சின்ன மூடி எடுத்து தான் நீங்கள் வந்து அந்த கம் ஒட்டியிருந்த பார்த்தீங்களா அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து அதை கொட்டி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி எங்கெல்லாம் நல்லா கம் போட்டிருக்கோமோ அதுக்கு மேலேயில் அதை கொட்டி விட்டு லேசாக கைகளை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாசி ஒட்டிக்கும், உடனே ஒட்டாது, ஒரு நாள் ஃபுல்லாக காயினுங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக நான் வந்து பேக் நெக்குக்கு வந்து நைட் டைமில் இதை நான் வந்து கொட்டிகிட்ருக்கேன். கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகணுமோ அங்கெல்லாம் நல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் உதுந்துருன்ற பயம் வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு மூடி வச்சு இந்த மைக்ரோபீட்ஸ் எடுத்து அப்படியே கொட்டி விட்டுக்கோங்க. கொட்டி விட்டு அப்படியே கைகளை தடவிக்கங்க. அப்படியே மேலே தட்டி தட்டி விட்டிங்கன்னா நின்றுக்கும். இப்போ மறுநாள் காலையில் எடுக்கிறேன். பாருங்கள் ஒட்டினது போக மீதி எக்ஸஸ் ஆயிருந்த இந்த பீட் எல்லாமே நமக்கு விழுந்துடும். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக காயினுங்க, அப்போ தான் இந்த பீட் நல்லா ஒட்டும். பாருங்கள் எப்படி இந்த ப்ளவுஸ் இப்போ வந்து ரொம்ப பிரைட்லாக மாறிடுச்சு. இது நல்லா காஞ்சிருச்சுங்க, ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக காய் விட்டுருங்க. அதாவது ஒரு நைட் ஃபுல்லாக நான் ஃபேன் காற்றுல காய வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு பண்ணிகிட்ருக்கேங்க. காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். சாயந்தரம் வரும்பொழுது இது காஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் ஒட்டிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் அந்த ஸ்டோனை விட்டுட்டு மற்ற பக்கம் எல்லாம் நான் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இந்த மூடி எடுத்து எனக்கு வந்து ஒரு 6 பேக்கெட் தேவைப்பட்டுச்சுங்க. இந்த மைக்ரோபீட் ஒரு பேக்கெட் 10 ரூபான்னு தான் வாங்கினோம். இது கோயம்புத்தூர்லாம் போனோம் அப்படின்னா பல்காக வாங்கிட்டு வந்துக்கலாம். எனக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு தேவை அப்படிங்கிறனால வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லேயே வாங்கிக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்லேயும் கம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இந்த மைக்ரோபீட்ஸை வந்து நம்ம கொட்டியாச்சு. கொட்டிட்டு நம்ம கைகளால் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா போதுங்க. ஈவினிங் நான் வந்து பார்க்கும் பொழுது ஒட்டியிருக்க பீடெல்லாம் ஒட்டிக்கும். மேலே ஒட்டாமல் தனித்தனியாக இருக்க பீடு பாருங்கள் வெளியெல்லாமே கொட்டும். பயந்துக்க வேண்டாம், நம்ம ஒரு துணி மேலே விரித்து தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப வந்து காஞ்சோன்னா நான் இதை உதுத்து எடுத்தேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் மீதி இருக்கக்கூடிய பீட் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பேக் நெக் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு, ஃப்ரண்ட் நெக்கும் காஞ்சாச்சு.
ஃப்ரண்ட் நெக் எடுத்து காட்டுற பாருங்கள், ரொம்ப சூப்பரான லுக்கில் வந்திருந்ததுங்க. எடுத்து காட்டுற பாருங்கள், ரொம்ப ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. எவ்வளோ ரிச் லுக்காக மாறிடுச்சு பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சுங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பீட் ஒர்க் வச்சேன். இது காயறக்காக மட்டும்தான் எனக்கு எக்ஸஸாக ஒரு நாள் தேவைப்பட்டுச்சுங்க. ரெண்டு நாள் இருந்தால் இந்த மாதிரி சூப்பரான பிரைடல் ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அந்த திலகம் ஷேப் ரெடிமேட் ஸ்டோனை நான் வந்து அங்கங்கே நான் வந்து ரேண்டமாக இந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிட்டேங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் இந்த லட்கன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெடிமேடாக கிடச்சிது 40 ரூபான்னு சொல்லி அதையும் வாங்கி கோல்டன் ரோப்பில் ஹேண்ட்லேயே ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன், அவ்வளோதாங்க. சூப்பராக ஒரு 600 ரூபா 700 ரூபா செலவுலையே இவ்வளோ ரிச் லுக்கான பிரைடல் ப்ளவுஸ் நம்ம நார்மல் ஸ்டிச்சிங் நீடில்லையும் க்ளூ வச்சும் பீட்ஸ் வச்சும் சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது கடைகளில் தைச்சி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3000 ரூபா 4000 ரூபா ஆகுங்க, அதிகபட்சம் அதிகமாகவே செலவாகும். ஆனால் நீங்களே இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய பிளவுஸ்க்கு இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் பண்ணிக்கலாங்க. அதனால தான் நம்மளுடைய சேனலில் வந்து இந்த மாதிரியான ஈஸி மெத்தட் வீடியோலாம் நிறைய போட்டுட்ருக்கோம். பெண்களுடைய தேவையை அறிஞ்சு இந்த மாதிரி சிக்கனமான முறையில் நமக்கு நாமே பிளவுஸ் ஸ்டிச்சிங் குக்கிங் எல்லாமே சூப்பராக போட்டுட்ருக்கோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பார்த்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளவுஸ் டிசைன் யாராவது நான் போட்ட டிசைன் பண்ணுனீங்க அப்படின்னா தையல் தேடல்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோஸை நான் என்னுடைய அடுத்த டெய்லரிங் வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன். அதே மாதிரி குக்கிங் நான் வந்து போட்ட குக்கிங் யாராவது பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ஃபோட்டோஸும் அனுப்புங்க, அதை அடுத்த குக்கிங் வீடியோவில் அவங்க நேம் அண்ட் ஃபோட்டோவோட நான் வந்து அட்டாச் பண்ணி போடுவேங்க. இந்த பிரைடல் ஒர்க் பிளவுஸ் டிசைன் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.